இலங்கையில் வடக்கு பகுதிக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே 3 நாட்கள் பயணம் மேற்கொண்டுள்ளார். இலங்கையில் வடக்கு பகுதியான யாழ்ப்பாணத்திற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அமைச்சர்கள் குழுவினர் சென்றுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மேம்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இதில் அமைச்சர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். அப்போது 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அரசு மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டடத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே திறந்து வைத்தார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.